ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தரைப்பசலை கீரை கடைசல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இந்த தரைப்பசலை எங்கே ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயலில் ரொம்பவே கிடைக்கும். மல்லாட்ட தோட்டம், கரும்பு தோட்டம், வயல் வரப்பு, இதிலெல்லாமே ரொம்பவே படர்ந்துருக்கும். இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, இன்னொரு வெரைட்டின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கீரையோட யூசஸ்லாம் பார்த்திங்கன்னா, விட்டமின் சி ரொம்ப நிறைஞ்சிருக்கிற கீரை இது. இப்போ இந்த கீரையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணல்லையோ ஒரு சட்டியில், அது உங்களுக்கு எந்த பாத்திரம் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி அதில் வச்சுட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா பாக்கி தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுலேயே நல்லா ஃபுல்லாக வேகிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும் இதுக்கு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுறலாம். இது நல்லா வேக வேக நமக்கு வந்து சூப்பரான ஒரு வாசனை ஒன்று கிடைக்கும். வேகும்போது பார்த்தீங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகும், அந்த தண்ணியே கொஞ்சம் பிங்க் கலரில் மாறிடும். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம சட்டியில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா செவந்த உடனே இதில் நம்ம கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். வாசனை சூப்பராக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சவொடனே பூண்டை நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் செவந்துருச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டு நல்லா செவரட்டும். பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீரையில் சேர்த்து ஒரு கடை கடைஞ்சி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான சுவையான கீரை ரெடி.